ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டிப்ஸ் ஃப்ரெ மோனிங் சேனல் நினைக்கிறேன் சேனலில் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா வந்து கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்க கூட பில்லெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன மாதிரி மருந்தெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டோம்னு சொல்லி நான் ஷேர் பண்ணான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வாட்டரெலாம் பாயில் பண்ண விட்டுட்டு ஸோ இந்த மருந்து வந்து எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நான் இப்போது ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் போட்டுட்டு இதில் வந்து இந்த மாதிரி அளவெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மருந்தை வந்து அடித்து வச்சுருக்கோம் மிக்சியில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இந்த அளவில் நீங்கள் மருந்தை வாங்கிட்டு ஸோ இதில் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் வந்து மிக்சியில் அடித்து இதை வந்து வாரத்தை ஒரு நாள் சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது ஒரு ஹண்ட்ரட் டேபிள் ஸ்பூன் போல் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் விட்டுட்டு ஒரு ரெண்டு பேர் ஹாஃப் ஹாஃப் கிளாஸ் குடிச்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி தாங்க நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே எடுத்துக்கிற கபசுர குடிநீர் தான் ஸோ அதையும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே போட்டுட்டு ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கால் கிளாஸ் வர வரைக்கும் வற்ற வச்சுட்டு ஸோ ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆஃப் கொஞ்சம் ஒரு ரெண்டு மட குடித்தாலே போதும் ஸோ அதே மாதிரி தான் நிலைமைப்பு குடிநீரும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த டாபர் பிராண்டில் வந்து ஷவன் ப்ராஷ் அப்படின்னு சொல்லி ஒன்று இது பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதுவும் ரொம்ப நல்லாவே இருக்குது இல்லை வந்து டோசேஜ் கொடுத்துருக்காங்க அடல்ட்டுக்கு வந்து ஒன் டீஸ்பூன் ஸோ அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்தால் போதும் ட்வைஸ் எடுக்கணும் ஸோ அவ்வளோதான் எதுவும் ஸோ இந்த மாதிரி மருந்து எடுக்கும்போது என்ன நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுக்கணும் அவசியம் இல்லை ஸோ ஒரு டூ வீக்ஸ் தொடர்ந்து நீங்கள் மருந்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் வீக் போல் கேப் கொடுக்கோங்க ஸோ இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மருந்து எடுத்தாலே போதும் அதுவும் வந்து ஒரு ஹாஃப் ஒரு டம்ளில் ஹாஃப் எடுத்தாலே போதும் அதுவே குட்டீஸ் எல்லாம் இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சங்கு கொடுத்தாலே போதும்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வந்து அதிகமாக கொடுக்காதீங்க ஏன்னா அதிகமாக கொடுக்குறனாலையும் வந்து நம்ம வயிறு வந்து புண்ணாகிற சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதிரி மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு கிடனில் ஸ்டோமாக்கு எதாவது ப்ராப்ளம்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது கூட இருக்க சான்ஸ் இருக்குது ஸோ அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒன் வீக்லாம் டென் டேஸ் போல் வந்து நீங்கள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வந்து கன்யூ பண்ணிக்கோங்க ஸோ எதுவுமே லிமிட்டடாக இருந்தால் தான் வந்து நமக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி மருந்து எடுக்கிறால வந்து நம்ம இம்யூனிட்டி வந்து ஜஸ்ட் பூஸ்ட் பண்ணும் ஸோ எதுவுமே லிமிட்டடாக எடுத்துக்கோங்க ஜி ஜெட்டியாக இருக்கட்டும் ஸோ இல்லைனா ஸோ எதுனாலும் கொஞ்சம் லிமிட்டடாகவே எடுங்க ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வந்து இந்த மருந்து எடுத்துக்கோங்க ஸோ ஸ்டமக் வந்து எம்டியாக இருக்கும்போது இந்த மருந்து ஃபஸ்ட்டு குடிக்காதீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆவி பிடிக்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆவி பிடிக்கிறதுலேயும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க ஸோ என்னென்னா வந்து இந்த மாதிரி எவ்வசில்வர் பாத்திரத்தில் தான் பிடிக்கணும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இப்போ நமக்கு நிறைய கிடைக்குது நம்ம வந்து சரியான ஸ்டீமர் வந்து இது பெஸ்ட்டு தனியாதுக்குன்னு வச்சுக்கலாம் செப்ரேட்டாக அப்படின்னு நினைப்பீங்க பட் நோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்வரில் பிடிக்கணும் அல்லது பிளாஸ்டிக்கில் பிடிக்கிறனால வந்து ஸோ அது வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்ஸில் வந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அதை இறக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னால் ஸோ இதில் பிடிக்க தாங்க பெஸ்ட்டு ஸோ இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் வேப்பில் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா கொ கொதிக்க விடுங்க மூடி வச்சுக்கோங்க ஸோ மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவி பிடிங்க பிளாஸ்டிக்ஸ் வந்து எந்த பிராண்டாக தான் யூஸ் பண்ணாதீங்க நீ வந்து நல்ல பிராண்ட் தான் இது வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக எவ்வளோ சில்வர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா அலுமினியம் அந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணனால வந்து அந்த வாட்டர்லேயே வந்து அடிக்கடி அடுத்து மாற்ற மாதிரி பிடிப்பாங்க ஸோ அதுவும் ரொம்ப தப்புங்க ஸோ ஒருத்தரை அவி பிடிச்சத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க பிடிக்கக்கூடாது ஸோ ஒருத்தவங்க பிடிச்சதை நம்ம வாஷ் பண்ணி தூர ஊற்றிட்டு லைட்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு நமக்குன்னு சொல்லி போட்டு பிடிக்கணும் ஸோ ஆவி பிடிச்சிருக்கும் நீங்கள் லைட்டாக டவல் வச்சு வைப் பண்ண போதும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சா நீங்கள் வாஷ் பண்ணணும் ஸோ நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போகும்போது மெயினாக வந்து ஒரு கிராம்பு வாயில் போட்டு போங்க ஸோ அந்த மாதிரி போகிறாரு வந்து வைரஸ் வந்து ஈஸியாக வந்து வாய்க்குள்ளே போகாது ஸோ மூக்குள்ளேயே போனால் கூட அந்த கேப்பில் வந்து போகிற இடத்துல வந்து அது வந்து அந்த காரத்தன்மையில் வந்து செத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் கண்டிப்பாக டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க ஒரு ஃபங்கஸ் இப்போ வந்து எல்லாத்தையும் அட்டாக் இருக்கு ஸோ அதான் ப்ளாக் ஃபங்கஸ் தான் அது ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இது சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஐஸ் கீழே வந்து கொஞ்சம் பஃஃபாக வந்து ரெட்னஸ் மாதிரி வரும் இல்லைன்னா கொஞ்சம் ஃபீவர் ஹெட் ஏக்கு கொஞ்சம் வந்து நமக்கு காஃபி இருக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை கொஞ்சம் ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லைனா வந்து ப்ளட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உடனே மாதிரி டாக்டரை பார்க்கணும் ஸோ இது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க கண்டிப்பா வந்து இம்யூனிட்டியில ரொம்ப கம்மியாக இருக்கவங்க அஃபெக்ட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த கொரோனா வந்துட்டு போறவங்க வந்து இம்யூனிட்டியில வந்து கம்மியா இருக்கு ஸோ அதனால அவங்கள வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடுது இந்த மாதிரி கொரோனா கியூர் ஆனா அவங்க வந்து கண்டிப்பா வீட்டில் இருக்கும்போது வந்து ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கணும் ஸோ எப்போவுமே வீட்டை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி க்யூராகி வந்தவங்க வந்து ஸோ நீங்கள் ரொம்ப க்ளீனாக வச்சுட்டா அந்த இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியாக அவங்கள அட்டாக்கே பண்ணாது ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ரொம்பவே நீங்கள் வந்து ரொம்ப டேக் ஏர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்கஸ் வந்து ஆனியன்ல இருக்க அந்த ஃபங்கஸ்லேருந்து தான் வரதில்லை ஸோ அந்த மாதிரி ஆனியன் பார்த்துலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் முடிச்ச அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுட்டோம்னா நம்ம டேக்கப் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஃபங்கஸ் கூட வந்துடுச்சு ஸோ ஒயிட் ஃபங்கஸ் வந்து அதை விட ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்கிறாங்க பிளாக் ஃபங்கஸாக சிம்டம்ஸ் காட்டும் பட் ஒயிட் ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் வந்து அந்தளவுக்கு காட்டாமல் டேரெக்டாக வந்து தான் வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லோ ஃபங்கஸ் வரைக்கும் வந்துச்சு எல்லோ ஃபங்கஸ் இந்த ரெண்டை விட ரொம்ப டெட்லியர்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வீக்லேயே இருந்திருக்க தான் ரொம்பவே பெஸ்ட்டுங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் வெளியே போகாதீங்க வீக்லேயே இருங்க ஸோ வெளியே போகிறவங்க வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கோங்க ஸோ முடிஞ்சா வெளியே வெளியே போகும்போது கிராம்பு ஒரு ரெண்டு மூணு நேரம் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு டபுள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அவ்வளோந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்